ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த புத்துலேருந்து ஒரு பாம்பு ஒரு புத்துக்கண்ணிலிருந்து இன்னொரு புத்துக்கண்ணுக்கு போகுதுங்க. இதை பார்த்து அங்கே இருக்கிறவங்க எல்லாம் நாகம்மன் அப்படின்னு சொல்லி வழிபாடு செஞ்சிட்ருக்காங்க. இந்த வீடியோ தான் சமூக வலைத்தளங்களாக இப்போ ரொம்ப வைரலாகிட்டு வருது. இப்போ நம்ம நாகம்மனின் சில மர்மமான தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம உற்சாகம் ஃபேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ தான் நாங்கள் சொல்கிற சில மர்மமான தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்து சமயத்தின் வழிபாட்டு முறைகளில் ஒன்றாக புற்று வழிபாடு இருக்குதுங்க. புற்றில் குடிகொண்டிருக்கும் நாக வழிபாட்டையே குறிப்பதாலும் சில தலங்களில் அம்பிகையின் வழிபாடாகவும் இருக்குதுங்க. புற்றுகள் கவசமாக விளங்க அவற்றில் மறைந்திருக்கும் சுயம்பு லிங்கங்கள் வெளிப்படுதுங்க அப்படின்னு பல தல புராணங்கள் சொல்லுது. திருவலம் என்ற தலத்தில் வில்வவனத்தின் ஒரு பகுதியாக பசு புற்றின் மீது பாலை சொரிந்து புற்றுமண் கரைய அங்கே சுயம்புலிங்கம் காணப்படுதுங்க. திருவாரூரில் இறைவன் புற்றிலிருந்து வெளிப்பட்டார். இவருக்கு வன்மீகநாதர். வன்மீகம் அப்படின்னா புற்று அப்படின்னு சொல்லி பொருள். புற்றிடம் கொண்ட நாதர் அப்படின்னு மற்றொரு பெயரும் இவருக்கு இருக்குது. இராமாயணத்தை நமக்கு தந்த வான்மீகி முனிவர் தவம் செய்த போது அவரை சுற்றி புற்றுகள் ஏற்பட்டு அவரையே மூடிவிட்டதாம். அதிலிருந்து மீண்டு வந்ததால் அவருக்கு வான்மீகி அப்படின்னு பெயர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லுதுங்க. ஸ்ரீ ராமானுஜர் ஆதிசேஷனின் அவதாரமாக வைணவர்களால் போற்றப்படுவதும் ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள வேதாத்திரி என்ற இடத்தில் உள்ள நரசிம்மர் கோவிலில் நரசிம்மர் புற்று வடிவில் காட்சியளிப்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்குதுங்க. கொள்ளிட கரையை ஒட்டி அமைந்துள்ள துறையூர் ஸ்ரீ விஷ மங்களேஸ்வரர் கோவிலுக்கு முன்னாடி உள்ள புத்து விஷ்ணு அம்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காளிங்க நாகதேவதை சங்கமவல்லி நாகதேவதை என்னும் திருநாமத்தோட அருள்பாலிப்பதா சொல்கிறாங்க. பெருமாளுக்கு உகந்த திருவோண நட்சத்திர நாளில் இங்கு வந்து வேண்டிக் கொண்டா ராகு கேது தோஷம் நீங்கி நினைத்த காரியமெல்லாம் கைகூடும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குதுங்க. எல்லா தெய்வங்களுமே நாகத்துடன் தொடர்பு பட்டிருப்பதாலும் பெரும்பாலும் சக்தியின் வடிவாக நாகங்கள் இருக்குதுங்க. தேவி கருமாரி அம்மன் நாகசக்தியாக அமர்ந்து அருளாட்சி செய்து வருவதும் திருவேற்காட்டில் பெரிய புற்றுக்கோவில் இருக்குதுங்க. புன்னைநல்லூர் மாரியம்மன் புற்றாக இருப்பதால் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தைலபிஷேகம் என்னும் புனுகு சட்டம் அணிவிப்பது நடைபெறுதுங்க. மண்டைக்காடு பகவதி அம்மன் சுமார் 15 அடி உயரம் கொண்ட பெரிய புற்றாக இருக்கிறாங்க. இந்த புற்று வடிவம் கொண்ட அம்மன் வளர்ந்து கொண்டே வருவதாக பக்தர்கள் சொல்கிறாங்க. சிவன் குறித்து மாரியம்மன் நீண்ட காலம் தவம் செய்த போது அவளை சுற்றி புற்று மூடிக்கொண்டதாகவும் அவள் இடுப்பில் இருந்து வேப்பமரம் தோன்றி அவள் உடலை துளைத்து வளர்ந்ததாகவும் அவளுக்கு கோட்டை அமைப்பது போல் அது படர்ந்து வளர்ந்ததாகவும் மாரியம்மன் கதைப்பாடல் சொல்லுதுங்க. மாரியம்மன் கோவிலுக்கு உள்ளே அல்லது வெளியே அமைந்த புற்றை புற்று மாரியம்மன் அப்படின்னு சொல்லி வழிபடுறாங்க. புற்றின் துவாரத்தின் வழியே படம் எடுத்து நிற்கும் பாம்பை தரிசிப்பது என்பது தெய்வ தரிசனம் கிடைத்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாம்புகளால் நிலம் வளம் பெறுகிறது என்றும் அவற்றை வழிபடுவதால் செல்வ வளம் பெருகி நிலைக்கும் என்றும் மக்களிடையே நம்பிக்கை இருக்குதுங்க. செவ்வாய், வெள்ளி, ஆடி மாத வளர்ப்பிறை பஞ்சமி, நாகப்பஞ்சமி, ஐப்பசி மாத வளர்ப்பிறை சதுர்த்தி, நாக சதுர்த்தி நாட்களில் புற்றுக்கு இருவேளையும் பால் வைத்து விளக்கேற்றி சூடம் ஏற்றி மிகுந்த பயபக்தியுடன் விழாவாகவே மக்கள் கொண்டாடுறாங்க. புற்றை யாரும் சிதைப்பதே இல்லை. குடும்ப உடல் நலன்களுக்காக புற்று வழிபாடு செய்கின்றார்கள். குறைப்பிரசவம் உண்டாகாமல் தவிர்க்கவும் நோயின் தாக்குதல் தணியவும் சர்ப்பதோஷம் நீங்கவும் புற்று வழிபாடு செய்கிறாங்க. நினைத்தது நிறைவேற மஞ்சள் நூலால் புற்றை சுற்றி கட்டியும் புடவை சாற்றியும் வழிபடுறாங்க நம்பூர் மக்கள். நாகர்கோவில், சங்கரன் கோவில் போன்ற பல தலங்களை புற்று மண்ணையே பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே உள்ள ராசிபாளையம் மாருதி நகரில் ராஜ நாகலட்சுமி அம்மன் குடிகொண்டிருக்கும் புற்றையே அம்மனாக கருதி ஆடி மாதத்தில் வளகாப்பு நடத்தப்படுதுங்க. இது வந்து ரொம்ப சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது. புற்றுமண் பிரசாதம்
தெய்வத்தன்மையும் மருத்துவ குணமும் இருக்குதுங்க. சரும நோய்களுக்கு மிக சிறந்த நிவாரணியாக புற்றுமன் பிரசாதம் இருக்குதுங்க. நாக வழிபாடு செய்யும் முறைகள். புற்று இருக்கும் இடத்தை சுற்றி முதல்ல சாணத்தால் மெழுகி கோலம் போட வேண்டுங்க. தினமும் காலையும் மாலையும் விளக்கேற்றி பால் வைத்து வழிபடுவது மிகவும் நல்லது. சூடம் ஏற்றி வழிபாடு செய்து புற்றுக்கு பால் ஊற்றினால் நல்லதே நடக்கும். புற்று முழுவதும் மஞ்சளை பூசி அங்கங்கே குங்கும பொட்டு வைப்பது தமிழ்நாட்டில் சில இடங்களில் வழக்கமாக இருக்குதுங்க. சில பெண்கள் புற்றுக்கு முன்பாக பொங்கல் இட்டு படைப்பதும் இருக்குது. தங்களது வேண்டுதல் நிறைவேற பிரார்த்தித்து மஞ்சள் நிற எலுமிச்சையை புற்றின் மீது வைக்கும் பழக்கமும் இருக்குதுங்க. புற்றை 3 முறை வலம் வந்து அம்மனை வழிபடுவது போல் வேண்டினால் எண்ணியவை நிறைவேறும் அப்படின்னு பக்தர்களிடையே நம்பிக்கை இருக்குதுங்க. நாக வழிபாடு எதுக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குடும்பம் நலமாக இருக்க வேண்டி வழிபடுதல், மகப்பேறு வேண்டி வழிபடுதல், பிரசவம் தடையில்லாமல் நடைபெற வேண்டி வழிபடுதல், கேது திசை நடப்பவர்கள் புற்று வழிபாடு செய்தால் நோய் வராமல் தடுக்க முடியும். நாகதோஷம் உள்ளவர்கள் அந்த தோஷம் நீங்க புற்று வழிபாடு செய்வாங்க. தொழுநோய் நீங்கவும் புற்று வழிபாடு செய்கிறாங்க. குழந்தைகள் தோஷங்கள் காரணமாக அடிக்கடி உடல்நலம் பாதிக்கப்படுவாங்க. அவங்க நலமுடன் வாழவும் புற்று வழிபாடு செய்கிறாங்க. நாக வழிபாட்டிற்கென நிவேதன பொருட்கள் இருக்குதுங்க. நிவேதனம். புற்று வழிபாட்டிலும் பாலும் வாழைப்பழ துண்டுக்கும் முக்கிய இடம் இருக்குதுங்க. புற்று வழிபாட்டுக்குரிய காணிக்கை பொருட்களை கருப்பு துணையில் வைத்து சந்தனம் பூ இதெல்லாம் சேர்த்து பொழுது சாயும் நேரத்தில் புத்தலை செலுத்த வேண்டுமா. பிரசாதங்கள். நாகத்தை வழிபாட்டு தெய்வமாக கொண்ட நாகர்கோவிலில் கும்பகோணம் சங்கரன் கோவில் உள்பட சில தலங்களில் புற்றுமண்ணையே பிரசாதமாக கொடுக்குறாங்க. இந்த தலங்களில் உள்ள புற்றுமண் அல்ல அல்ல குறையாமல் கிடைக்குதான். இந்த புற்றுமண் பல வியாதிகளை குணப்படுத்துவதாக நம்புகிறாங்க. சில இடங்களில் புற்றிலிருந்து எடுத்த ஒருவித மையை பிரசாதமாக தயாரித்து வழங்கும் வழக்கமும் இருக்குது. இந்த மை பலவித வியாதிகளை குணப்படுத்துவதாகவும் சொல்கிறாங்க. பொதுவாக செவ்வாய் வெள்ளி ஆகிய நாட்களில் நாக வழிபாட்டிற்கு ஏற்றதான். ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. குழந்தை இல்லாதவர்கள் நாகத்தை சிலை வடிவில் அமைத்து 6 மாதம் தண்ணீரிலும் 6 மாதம் நெய்யிலும் வைத்து பூஜை செய்து அரச மரத்தில் வைத்து வழிபடுறாங்க. ஒவ்வொரு கோவிலுடைய புற்றுமண்ணின் சிறப்பம்சத்தை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோவில் புற்றுமண்ணை பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் செய்வினை கோளாறுகள் அகலும். பூத பிசாசு தொல்லைகள் இந்த மண் இருக்கும் இடத்தை அண்டாது. கவசம் போல இருந்து நம்மை காக்கக்கூடியது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலிலிருந்தும் புற்றுமண்ணை எடுத்து வந்து பூஜை செய்யும் வழக்கம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுங்க. அது வீட்டில் செல்வ செழிப்பை அதிகரிக்க வழிவகுக்கும். வைத்தீஸ்வரன் கோவில் திருவள்ளூர் வீர ராகவசாமி கோவில் புற்றுமண்ணை வைத்து பூஜை செய்தால் தீராத நோய்களும் தீரும். கம்பம் அருகே உள்ள சாமுண்டிபுரத்தில் இருக்கும் சாமுண்டி அம்மனை வணங்கி அந்த புற்றுமண்ணை எடுத்து வந்து பூஜை செய்தால் எதிரிகளின் தொல்லை அகலும். திருச்சி அருகே உள்ள மணிச்சநல்லூர் பூமிநாதர் கோவில் மண்ணை எடுத்து வந்து பூஜை செய்தால் வீடு கட்ட இருந்த தடைகள் அகன்று சொந்த வீடு கட்ட யோகம் உண்டாகும். நீங்களும் நாகம்மன் வழிபாடு செய்யுங்க, உங்களுக்கும் நல்லதே நடக்கும். பாம்புகளை யாரும் அடிக்காதீங்க, நாம் தொந்தரவு செஞ்சாதான் அது நமக்கு தொந்தரவு செய்யும். நீங்கள் நாகம்மன் வழிபாடு செஞ்சிருக்கீங்களா? செஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஊரில் பிரசித்தி பெற்ற நாகம்மன் கோவில் இருந்தால் அதை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம உற்சாகம் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.